ದ್ರೋಗಿಗಳು ಎತ್ತನೇ ದ್ರೋಗಿಗಳು ಅಂತ ಅನ್ಸಲಿ பல்வேறு ದ್ರೋಗಿಗಳಿಂದ ஏகமார்மிக்கப்பட்டு 72 இருந்து இன்று வரை பல்வேறு ದ್ರೋಗಿகளையும் மெட்டப்பலர்களையும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திருக்கிறது பார்த்திருக்கிறது இந்த ஏகம் புலவப்பட்டிருக்கிறது சின்னத்தை முடக்கியிருக்கிறார்கள் ஏன் இதே துரோகி பன்னீர்செல்வம் இந்த ஏகத்தை புலவப்படுத்த வேண்டும் என்று இந்த ஏகத்தையும் சின்னத்தை முடக்கிய துரோகிதான் அப்படிப்பட்ட துரோகியும் மன்னித்து மீண்டும் துணை முதலமைச்சர் பதவி வழங்கியதற்கான பரிசை இன்றைக்கு எடப்பாடியார் இந்த ஏகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பன்னீர்செல்வம் இல்ல 100 பன்னீர்செல்வம் இல்ல யார் வந்தாலும் இந்த ஏகத்தை இந்த தொண்டர்களை எம்ஜிஆரிடம் இருந்து அம்மாவிடம் இருந்து ரெட்டலையிடம் இருந்து எவராலும் பிரிக்க முடியாது ஆகவே திரு மு க ஸ்டாலின் அவர்களே உங்களை நம்பி இந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நாங்கள் அதிலே மாற்று கருத்தில்லை நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் நான் முதலமைச்சரானால் இந்த திட்டங்களை நிறைவேற்றுவேன் கிட்டத்தட்ட 525 வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தீர்கள் நாங்களும் கொடுத்தோம் நீங்களும் கொடுத்தீர்கள் ஆனால் 10 ஆண்டு காலம் ஆட்சி அதில் ஒரு பிரிவு பாவம் இந்த ஸ்டாலின் தான் பாவம் அவனும் கேட்டு நேக்கிறான் எப்போ பார்த்தாலும் பிச்சை எடுத்து நேக்கிறான் சரி தான் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் எப்படின்னு உனக்கு பிச்சை போட்டாங்க உரிமை இல்லை இந்த தமிழ்நாட்டுடைய வாக்காள பெருமக்கள் உனக்கு அளித்த பிச்சை இந்த முதலமைச்சர் பதவி அப்படி வாக்களித்த அந்த வாக்காளர்களுக்கு நீ என்ன செய்திருக்கிறாய் இந்த 1.5 ஆண்டு காலத்திலே இந்த முதலமைச்சர் இந்த ஸ்டாலின் இந்த வாக்களித்த தமிழகத்துடைய வாக்காள மக்களுக்கு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நீ கொடுத்த பயன் என்ன பலன் என்ன என்ன செய்திருக்கிறாய்